ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹைதராபாத்ல இருந்து பாமணி சாம்ராஜ்யத்தின் தலைநகரமான பிதருக்கு தான் போக போகிறோம். இந்த ட்ரிப்பை நான் பைக்கில் தான் கம்ப்ளீட் பண்ணேன். இதுக்கான மொத்த நேரம் பார்த்திங்கன்னா நான் 3 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன் ஹைதராபாத்லேருந்து பிதர் போய் சேர்றதுக்கு. ஏன்னா மான்சூன் கிளைமேட் வேறு, அங்கங்கே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நான் 2-3 இடத்துல நின்று வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்னோடய ட்ரிப்பை நான் கண்டினியூ பண்ணேன். பிதரோட அவுட்ஸ்கர்ட்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குன்னு. பிதரில் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் நிறையாவே இருக்குது. அதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது பிதர் கோட்டை. இது 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. 500 வருடங்களுக்கு அப்புறமும் இப்போவும் கம்பீரமாக இருக்குது. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கோட்டையை அகமத் ஷா வாலி பஹமன் அப்படிங்கிறவர் தான் கட்டியிருக்காரு. இதுக்கப்புறம் 15ஆம் நூற்றாண்டில் முதலாவது அகமத் ஷா இந்த பாமணி சாம்ராஜ்யத்தோட கேபிட்டலை வந்து குல்பர்காலேருந்து பிதருக்கு மூவ் பண்ணப்போ இந்த கோட்டையை வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. தென்கிழக்கு பகுதி வழியாக தான் இந்த கோட்டையில் நுழைவாயில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் பல்வேறு கேட்ஸை பார்க்க முடியும். ஒவ்வொருத்துக்கும் இரும்பு கதவுகள், பார்க்கவே வந்து ரொம்ப கம்பீரமாக இருக்குது. இந்த பிதர் கோட்டை டெக்கன் பிளாட்டோவில் ஒரு எட்ஜில் தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த கோட்டைக்கு வரும்போதே பார்க்கலாம். உங்களால் கோட்டை மேலேருந்து ஒரு கீழ்பரப்பு ரொம்ப தூரத்துக்கு பார்க்க முடியும். இந்த கோட்டை பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே உங்களுக்கு திறந்துருக்கு. காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். அதே மாதிரி பார்க்கிங் வசதியும் நல்லா பெருசாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு என்ட்ரி ஃபீயுமே கிடையாது. ஆனால் உள்ளே போய் ஒரு சில இடம் நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஃபீ இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னங்கிறத உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். நான் இந்த கோட்டையை வந்து மான்சூன் டைமில் பார்க்க வந்திருக்கேன். அதனால தான் உங்களுக்கு சைட்லலாம் பச்சை பச்சைன்னு புல்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ சாரல் மலையும் இருந்தது. இந்த கோட்டையோட செவரு பாருங்கள் எவ்வளவு பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. முந்தைய காலத்துலலாம் இந்த கோட்டைக்கு உள்ளே வரணும்னா வர்றவங்களுக்கு ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷனை கொடுத்துருக்கோம். இந்த கோட்டையானது பல்வேறு சாம்ராஜ்யங்களை பார்த்துருக்கு. காக்கத்தியர்கள், துக்ளக், பாமணி, அதுக்கப்புறம் முகலாயர்கள், இந்த மாதிரி எல்லா சாம்ராஜ்யத்தோட எழுச்சி மற்றும் வீழ்ச்சியை இந்த கோட்டை பார்த்துள்ளது. நான் இப்போ நடந்துட்டுருக்கிறது 3வது நுழைவு வாயில். நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளவு தூரம் நடந்து வந்து இப்போ தான் மெயின் என்ட்ரன்ஸ்க்கே நான் வரேன். எவ்வளவு பாதுகாப்பு மிக்கதாக கட்டியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த கோட்டைக்குள்ளே 30க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பேலஸ் அப்புறம் மசூதிகள் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த கோட்டை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து கோட்டையோட சென்டரில் இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் கோல்கொண்டா ஃபோர்ட் அப்படியே ரிசம்பிள் பண்ணுற மாதிரியே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற மசூதியை வந்து ஷோலா கம்பா மசூதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதோட வெளிப்பக்கத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 16 தூண்கள் தெரியும் இந்த மசூதியில். இந்த கோட்டை வளாகத்தில் உள்ள பெருசாக எதுவும் கடை கிடையாது. நீங்கள் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி வரீங்க அப்படின்னா உங்கள் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கோட்டையில் நான் சுற்றி காமிச்சது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே ஒரு குப்பையோ எதையுமே பார்த்துருக்க முடியாது. அதனால் நீங்கள் ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதை கரெக்டாக டஸ்ட்பினில் டிஸ்போஸ் பண்ணுங்கள். இதோட அழகை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். இந்த கோட்டையில் மொத்தம் 7 நுழைவாயில்கள் இருக்குது. நம்ம வரும்போது 3 நுழைவாயில் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு சிலது வந்து பின்னாடி இருக்குது. பின்னாடி இருக்கிறத வந்து டெல்லி தர்வாசா, அதாவது டெல்லி கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோட்டை. இதுக்கு முன்னாடி 13ஆம் நூற்றாண்டில் இதே இடத்துல ஒரு பழைய கோட்டை இருந்ததாகவும் அதை வந்து காக்கத்தியா சாம்ராஜ்யம் கிட்டே இருந்து துக்ளக் சாம்ராஜ்யம் கைப்பற்றிடுச்சு. அதே 13ஆம் நூற்றாண்டில் பாமணி சாம்ராஜ்யம் இந்த கோட்டையை ஆக்கிரமித்ததுக்கு அப்புறம் தான் இந்த கோட்டையை மேம்படுத்தி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கோட்டையை கட்டியிருக்காங்க. இந்த வீடியோவில் பார்க்குறதோட நேர்கண்களால் பார்த்தா இந்த கோட்டை ஒன்றுமே அழகாக தெரிஞ்சது. பிதருக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோட்டையை பார்க்காம போகாதீங்க. இதுக்கப்புறம் இன்னும் நம்ம இன்னொரு 2-3 இடத்துக்கு போக போகிறோம். வாங்க அதை போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க வந்துக்கிறது முகமது கவானோட மதராசா. இந்த பில்டிங் வந்து 14ஆம் நூற்றாண்டில் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி அளித்ததாக சொல்லப்படுது. அவுரங்கசீப் பிதரை கைப்பற்றினதுக்கப்புறம் இந்த பில்டிங்கை வந்து ஆயுதக்கடங்காக யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போது இங்கே இருந்த கன் பவுடர் வெடித்ததில் இந்த பில்டிங் ஓரளவுக்கு முழுமையாகவே சேதமடைஞ்சிருக்கு. இந்த மதராசா பள்ளி உபயோகத்தில் இருந்த காலத்தில் உணவு மற்றும் தங்கும் வசதி கொண்டதாகவும் அது மட்டும் இல்லாமல் 3000 புத்தகங்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அடுத்ததாக நம்ம ஒரு கல்லறையை தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த கல்லறை பார்த்திங்கன்னா பிதர் கோட்டையிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த கல்லறையானது முகலாய மன்னர் அகமத் ஷா வந்து அவரோட ஸ்பிரிச்சுவல் அட்வைசரான ஹஸ்ரத் கலீலுல்லா அவருக்காக கட்டப்பட்டது. இந்த கல்லறை மற்ற கல்லறை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். மற்ற கல்லறையில் நீங்கள் டூம் வடிவத்தில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கல்லறை ஒரு க்ரௌன் வடிவத்தில் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த கட்டிடம் 8 பக்கங்கள், அதாவது ஆக்டகான் ஷேப்பில் இருந்தது. இப்போது இந்த கட்டிடத்தில் ஒரு தர்கா இயங்கிட்டுருக்கு. அதில் நிறைய பேர் போகிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த கல்லறை க்ரௌன் வடிவத்தில் இருக்கிறனால பிதருக்கு க்ரௌன் டவுன் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது.
இந்த இடத்துலேருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் பாமணி சாம்ராஜ்யத்தோட அரசர்களோட கல்லறைகள் ஒரே இடத்துல இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். முதலாவதாக இருக்கிறது வந்து அகமத் ஷாவோட கல்லறை, இது மிகப்பெரியதாகவும் இருக்கும். அடுத்தது வந்து ஹுமாயூன் ஷாவோட கல்லறை. இந்த இடத்துல உங்களால் 8-10 கல்லறைகள் வரைக்கும் பார்க்க முடியும். முதலாவது கல்லறை பெரிதாகவும் பின்னர் போக போக வந்து கல்லறையின் அளவு சிறிதாகவும் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த அளவு மாற்றம் பாமணி சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சியை குறிக்கும் விதத்தில் இருக்கிறது. இதில் ஹுமாயூன் ஷாவோட கல்லறை மட்டும் தனித்துவமாக தெரியும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மின்னல் தாக்கியத்தில் இந்த கல்லறை அப்படியே பாதியாக உடஞ்சிட்ருக்கோம். பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இதுதான் பிதரோட தூங்கிட்டு இருக்கிற வரலாறுகள். பாமணி சாம்ராஜ்யமே இங்கே தான் தூங்கிட்டுருக்கு. நீங்கள் பிதருக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு போங்க. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்தது. சம்மருக்கு வராமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு மான்சூன் கிளைமேட்டில் வந்தீங்க அப்படின்னா கிளைமேட்டோட சேர்ந்து அந்த ஹிஸ்டாரிக்கலாகவும் நல்லா தெரிஞ்சிக்கலாம். நம்ம இப்போ பார்த்த எல்லா இடத்துலையுமே வந்து சாப்பாடு வசதி அவ்வளோவா கிடையாது. அதனால் நீங்கள் ஃபுட்டை பேக் பண்ணி வந்துருங்க. அதே மாதிரி டிஸ்போஸும் கரெக்டாக பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.